ஹலோ வியூவர்ஸ், இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து குக்கும்பர் கேரட் யோகட் வச்சு செஞ்சுருக்க ஒரு ஸ்மூத்தி. வாங்க இதோட பெனிஃபிட்ஸையும் இது எப்படி செய்கிறதுங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கணும்னு எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு குக்கும்பரும் கேரட்டும் வச்சு செய்கிற ஒரு ஸ்மூத்திங்க. அதாவது ஸ்மூத்திங்கிறப்ப வந்து எல்லோரும் பால் வச்சு செய்வாங்க, நான் வந்து யோகட் அதாவது தயிரை வச்சு செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ரோபயாட்டிக் தயிர் வந்து ப்ரோபயாட்டிக்காக யூஸ் பண்ணதுங்க. அதாவது வயிற்றுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் வந்து அந்த யோகட்டில் இருக்குது. அதனால் இந்த ஸ்டமக்கில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு இந்த ஸ்மூத்தி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் நான் அந்த கர்டு வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதுக்கு வந்து நான் வந்து குக்கும்பரை எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அதே போல் கேரட்டையும் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதுக்கு தாளிப்பும் கொடுத்துருக்கேங்க. ஏன்னா கடுகு சேர்க்குறப்போ வந்து வெயிட் லாஸ் குறையும் அப்படின்னு ஒரு லிட்ரேச்சர் சொன்னது. அதனால் அதை கடுகை தாளிச்சிருக்கேன். தனியாக போடாமல் அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நான் இப்போ வந்து கர்ட் வந்து அதாவது யோகர்ட் வந்து நான் ஆவின் யோகர்ட் தாங்க எடுக்கிறேன். திக் அண்ட் டேஸ்டி தான் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மூத்தி செய்ய போகிறோம். இதை எல்லாமே நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. வேணும்னா உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம், நீங்கள் சக்கரை வேணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போட்டுட்டு சாப்பிட்றதானாலும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அந்த இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லன்ச்சுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு மிக்சர் ஜாரில் கேரட்டு, குக்கும்பர், யோகட் இதை மூணத்தையும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறேங்க. இப்போ நம்மளோட கேரட், குக்கும்பர், யோகட் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு டம்ளருக்கோ ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஸ்மூத்தியை வந்து ஒரு கிளாஸுக்கு மாற்றிட்டேங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க, அதோடய சுவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து இப்படியே குடிச்சிட்டு வர்றதால நமக்கு வந்து ஸ்டமக் ஃபில்லிங் எஃபெக்ட் கிடைக்குங்க. அது தவிர வந்து நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைபர்ஸு எல்லாமே இந்த கேரட்லேயும் குக்கும்பர்லேயும் நிறையா இருக்குங்க. ஸோ இதோட டேஸ்டியாக நமக்கு குடிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் வராமல் இருக்கும். நமக்கு குடிக்கிறப்ப வந்து இது விருப்பத்தோடு நம்ம குடிப்போம். அதனால தான் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இதில் வந்து குக்கும்பரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் உடம்பில் இருக்கிற கழிவுகளெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது டீடாக்சிஃபைங் ட்ரிங்காக வந்து இதை யூஸ் பண்ணலாங்க. அதே சமயத்தில் வந்து பிரெயினை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ் பண்ணும். பிரெயினை மட்டும் இல்லை, கார்டியோவாஸ்குலர்னு நினைக்க சொல்கிற ஹார்ட் ஃபங்க்ஷனையும் நல்லா ப்ராப்பராக செய்ய வைக்கும். அது தவிர போனுக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குது, கிட்னிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குது. ஸோ இது எல்லா உறுப்புகளுக்குமே வந்து குக்கும்பர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அது தவிர வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் அதை கூலாக வச்சுக்கிறதுக்கும் குக்கும்பர் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால தான் நம்ம சம்மர் சீசன்லலாம் குக்கும்பரெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது ஹைட்ரேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அதே சமயத்தில் வந்து இது நம்ம உடம்பை வந்து கூலாகவும் வச்சுக்கும். அதே போல் கேரட்டில் வந்து விட்டமின் ஏ நிறையா இருக்குங்க. அந்த கேரட் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வர்றப்போ வந்து ரெட்டினாய்ட்ஸ் வந்து நம்ம கண்ணோட பார்வையை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது தவிர நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இது இருக்குங்க. யோகர்ட்டில் வந்து
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது உடம்புக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம், குட் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம், இன்டெஸ்டினல் பாக்டீரியல் ஃப்ளோரா அப்படின்னு. ஸோ அந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியல் ஃப்ளோரா வந்து யோகர்ட்டில் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வர்றப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகிட்டே இருக்கும் உங்கள் உடம்பு. அதே சமயத்தில் இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மூத்தியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.